பெண் பக்கம் வந்து நீங்க எடுக்க மாட்டேன்றீங்க. அப்பதே அந்த வரலாறே தெரியும். அங்க உள்ள நடக்கிற மொத்தனை இடத்துல அடி வாங்கி என்னைய முத போக மாட்டேன், நாய் மாதிரி பத்துவாங்க. நான் அதெல்லாம் மீறி அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாம இதெல்லாம் மீறித்தான் மாடு ஜல்லிக்கட்டுக்கால அவுத்து வருவேன். இது காவல்துறை வந்து பெரிய ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு எதிர்ப்பு மாதிரி தான் பண்ணுவாங்க. அது வந்து மாற்றமே கிடையாது. அது எந்த நேரத்தில் அவங்க என்கிட்ட கேட்டாலும் கூட நான் அவளுக்கு பதில் சொல்லுவேன், என்ன மாடு அவுக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணமே. மாடு அவுக்க முடியாத காரணமே வந்து நீங்கள். போன வருஷம் அலங்காநூரில் எனக்கு வந்து 127வது டோக்கன், 27வது டோக்கனில் மாடு லைனில் போகலை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாடு வந்து நான் எப்போ அவுக்கிறேன், நைட்டு 9 மணிக்கு லைனில் பிடிச்சி நிற்கிறேன். லைனில் பிடிச்சி நிற்கும்போது அலங்காநூரில் கரெக்டாக 4:20 அவுக்கிறேன், ஜல்லிக்கட்டு நிற்க போகுது. அப்போ நைட்டு 9 மணிக்கு ஒரு லேடிஸ் பிடிச்சி நின்று அந்த அந்த கூட்டத்தில் அந்த லைனில் பிடிச்சி அந்த வீடியோ கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். அது மாடு போகிறத மட்டும் எடுத்துடுறாங்க. அது வந்து முன்னாடி அது மைனோட்டை அந்த மாடு வந்து உள்ளர போகிற அது எவ்வளோ கஷ்டத்தில் உண்டாந்து அந்த வாடிக்கையில் உண்டாந்து மாடு தள்ளுறாங்கன்றது அது வீடியோக்காரவங்க எல்லாருமே நீங்கள் அதை அதை க அதை வந்து எடுங்க. அது 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 நல்லா கிடைக்கும். அப்போ மாடு வந்து குறுக்க வந்து 500 மாட்டை தள்ளுவேன். அப்போ இந்த அந்த போலீஸ் என்ன கண்ணடிச்சு என்ன செய்யறது, உள்ளர மாட்டை தெரியுன்னு சொல்லி 4 மாட்டை உள்ளர தள்ளிடுது. அப்போ அந்த 127வது டோக்கன்காரவங்க நான் முத நாள் போய் அலங்காநூரில் தங்கியிருந்து அதை நைட்டு முச்சூடு தூக்கம் இல்லாமல் அங்கேருந்து காலையில் 9 மணிக்கு மேலே டாக்டரை செக்கப்புக்கு வந்து அதுக்கும் முற்பாடு லைனில் நிப்பாட்டி ரூம்பு ரொம்ப அடைச்சிருவாங்க. அனுமதி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அந்த மாடு அவுத்து வந்திருக்கேன் நான் இத்தனை வருஷமாக. அது எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டம்னு பாருங்க. எல்லோரும் போலீஸ் பூரா மாடு செய்து வந்தோன்னு என்கிட்ட பேசுவாங்க, மாடு அவுத்துட்டியாப்பா ஜெயிச்சிருச்சாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாடு உள்ளரை கொண்டு போகிறதுக்கு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்கன்றது ஒன்றுமே தெரியலை.